அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலிச்சந்திரிகளின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 22ஆம் தேதி, 9வது மாதம், 2022. சரி, நிறைய பேர் அழைச்சி நிறைய விஷயத்த தகவலை நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினால வந்து அவ்வளோ அழைப்பு வாழ்த்துக்கள் பத்தாததுக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு அதில் ஒரு வயதானவங்க முதியவங்க வந்து பேசிக்கிட்டே அழுகுறாங்க. வேறு என்கிட்ட எங்கள் காலத்தில் நாங்கள் இதெல்லாம் கேட்க முடியலையா தட்டி, அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. நீங்களாம் இப்போ கேட்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாயா உங்களால் எங்களோட பிள்ளைங்களுக்கு இல்லை எங்களோட பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே நல்ல ஒரு வழி பெறக்கட்டும், ரொம்ப நன்றியான்னு சொல்லி அந்த வாழ்த்தி சொல்கிறப்ப அதுதான் புண்ணியமோ அதுதான் உண்மையான சொத்து நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது. அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். இந்த எல்லா புகழும் எங்களை பெற்றவர்களை போய் சேரட்டும். அந்தமாரி எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த நன்கொடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் அந்த வந்து புண்ணியம் வந்து சேரும். மீண்டும் நமக்கு இந்த நன்கொடை வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, அவ்வளோ பேத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு நிறையா அப்படின்றப்ப நமக்கு இந்த நன்கொடை பத்தாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பரை திரும்ப சொல்கிறேன், இது என்ஜிஓட அக்கௌண்ட், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தனியாகவே பிஹெச்ஐஎம் நம்ம மக்களுக்காக அடுத்த தேர்தல் PRU 15 நாங்கள் பிரச்சாரத்துக்கு இறங்க போகிறோம். இந்த விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை வந்து நான் தனியாகவே, ஏன்னா எந்த கட்சிக்காரனும் நம்ம கூட வந்து கூப்பிட மாட்டானாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தான அரப்பன் ஜெயிக்கணும், பக்கத்தான அரப்பெல்லாம் எவனாச்சும் ஒருத்தந்தானா, சில 1-2 உறுப்பினர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தான அரப்பெல்லாம் பிகேஆராக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், எவனும் வந்து பார்க்காத காரணம் என்ன தெரியுமா? இப்போ அன்வாரி வச்சுக்கோமா, நிறைய பேர் அன்வாரை போய் பாருங்கள், அன்வாரை போய் பாருங்கள், ரஃபீஸியை பாருங்கள், நம்ம பார்க்கறது பெருசு இல்லை, அவங்களா பார்க்க வரேன்னா கூட கூட இல்லை யார் தெரியுமா, நம்ம தமிழர்கள் இந்தியர்கள்ன்ற இவனுங்க தான் விடமாட்டானுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் அன்வார் கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கிறத, ஆனால் இவங்க எல்லாம் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேன், எங்கட மணிமாறன் கூட்டு வந்து தமிழர்கள் இந்தியர்களோட பிரச்சனை பேசி அன்வார் வந்து மணிமாறனை கூட வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டாருன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிருமே அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க. இதான் சொல்கிறேன், இவங்க தான் வந்து ரொம்ப ஆபத்து, இது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஏன்னா இவங்க சமுதாயத்துக்காக போராடுறவங்கள நமக்கு கட்சி ரீதியாக ஏதாச்சும் ஒரு பதவி பேர் புகழ் சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் உட்காந்துருக்காங்க, தவிர நம்ம சமுதாயத்துக்காக இவங்க எதுவும் செய்ய போறதில்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் பதவியோ ஒரு பேரோ புகழோ சம்பாதிக்கணும்னு நான் வரல. என்னோட எண்ணம் என்னன்னா, இப்போ அன்வார் அடுத்த பிரைம் மினிஸ்டர் இதில் இருக்காருன்னா பக்கத்தான அரப்பம் தேய்க்கணும், தேய்க்க வைக்கணும். அப்போ எங்கள் இந்தியர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற கோரிக்கை நான் முன் வச்சு இந்த கோரிக்கைலாம் நீங்கள் செஞ்சு ஆகணும். நான் என்னோட வழியில எவ்வளவு இந்தியர்களை வாக்களிக்க வைக்க முடியும் ஆனா தேச்ச மாரி தேய்ச்சிட்ட பிறகு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இப்படின்ற கோரிக்கைகளை நான் முன் வைக்க போறேன். அதுக்கு தான் வந்து நம்ம இது பண்ணணும்னு பார்த்தா சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்காது மாதிரி இந்த கூட உள்ளவங்க கண்டிப்பா அது நடக்காது. இதுதான் போன பக்கத்தான தேய்ச்சானே நடந்த விஷயம். வேதமூர்த்தியெல்லாம் நிறைய வாட்டி பார்க்க போனன்றப்ப இந்த கூட உள்ள 4-5 பேர் ஐயா அங்க இருக்காரு, ஐயா அங்க இருக்காரு, கொய்யா அங்க இருக்காரு, பொய்யா அங்க இருக்காருன்னு வானுங்க. இதான் பிரச்சனை. அட்பனுக்கு ஆள் வாழ்வு வந்து அர்த்தராத்திலும் கொடைப்பிடிப்பானே, இல்லாட்டியும் குரங்கு கையில கிடைச்ச பூமாலை போல இவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியாது. இப்ப தோத்துட்டானே குத்துதே கூடிய தோக்கல பாதி இதெல்லாம் போயிட்டா குத்துதே கூடையதே, இவன் மேல பழியும் அவன் மேல இவனும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சரியா? சரி, நான் என்னத்துக்குனாக்கா திடீர்னு நான் வந்து மீண்டும் நமக்கு நன்கொடை பற்றாக்குறையா இருக்கு, இது வந்து இது பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்தை என்னால் செய்ய முடியும். கூடிய விரைவில் பிரச்சாரம் பிஹெச்ஐஎம் நம்மளே நம்ம இந்தியர்களுக்காக பிரச்சாரத்தில் நான் இறங்க போறேன் சில இடத்துல. ஓகே, சரி. என்னன்னா இந்த சர்க்கார படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அதுல வந்து ஒரு சீன் வந்துச்சு, அது பார்த்தானே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ஞாபகம் வந்துச்சு. நீங்க முதல்ல பாருங்களேன் இந்த சீனை பார்த்துட்டு அப்படி சொல்லுங்க. என்னம்மா இது ஆக்சிடென்ட்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏதோ பெருசா டிராமா பண்றா, ஜனங்கள்லாம் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஜனங்களுக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சு சரி, ஆனா அவங்கிட்ட இன்னும் ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கு பாப்பா. அவங்கிட்ட sata.com முத்துக்குமார் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். அவன் ஜனங்களை இன்னும் ஏமாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் டிஸ்க் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவன் கையில இருக்கிற ஆதாரத்தை பத்தி ஒருத்தன் கூட பேசக்கூடாது. தமிழ்நாடு இண்டு இடுக்கு சந்து புந்து எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுவோம். ஆமாமா, விடாம திரும்ப திரும்ப உங்க நியூஸ், நீங்க பிறந்தது வளர்ந்தது போராடுறது எல்லாம் பக்கத்து ஸ்டேட் சிஎம் மட்டும் இல்ல, பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம வீட்டு வாசல்ல நிக்கணும். ஆமாமா, ஜெயிலுக்கு மட்டும் போயிட்டு வச்சுக்கோங்கப்பா, அவ்வளவுதான். ஒரு ஊழல் இருந்து 4 ஊழல் எடுப்பாங்க, 4 ஊழல்ல 40 பேர் சேர்ப்பாங்க, கட்சியவே காணாம ஆக்கிடுவாங்க. நம்மளே இல்லைனாலும் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கணும்ப்பா. ரோட்டுக்கு நம்ம பேரு, பாலத்துக்கு நம்ம பேரு, ஸ்டேடியத்துக்கு, யூனிவர்சிட்டிக்கு, வெங்கலத்துல சிலை தபால் தலை, இதெல்லாம் ஜெயிலுக்கு போனா கிடைக்குமாப்பா. இப்போ நமக்கு தேவை எலெக்ஷன்ல ஃபுல் ஸ்வீட்.
கட்சி போயிடும் நினைச்சம்மா, கட்சியோட ஆட்சியும் வரப்போகுது. ரெண்டுக்கு எல்லாம் தெரியும். கூட இருக்கான் பாரு, சுந்தர விட்டுறாத, விடமாட்டேன். ஓகே, பார்த்தீங்களா எங்கடா அப்பா அப்பா பிடிப்பட்டானா, சேர்த்து வச்ச சொத்து பதவி எல்லாம் போயிடும், அப்போ உள்ளுக்கு கம்பி என்ன வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மகங்காரணி மகன்ட்ட மகக்காரி அப்பாவை முடிச்சுட்டு அப்புறம் அரசியலுக்கு வர்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு வந்துருச்சுன்னு சொல்லி மகனே சி மகளே இது பண்ணிட்டு பாருங்க, ரோட்டுக்கு பேர் வைக்கணும் வைக்க முடியாமல் போயிடும், தபால் தலையில் பேர் வைக்க முடியாமல் போயிடும், அப்புறம் உலகம் பேசாது அப்படின்னு சொல்லி மகனே அடைச்ச மகளே பேசுறாங்க. ஸோ இந்த சீன் நல்லா இருந்துச்சு, அதை தான் போட்டோம்ப்பா. புரிஞ்சவங்க பிஸ்தா, புரியாதவங்க வேஸ்ட் தான். சரி, அடுத்தது நம்ம சிவகுமார் ஐயா, ஒரு திரையுலக மார்க்கண்டேன்னு வாங்க, அது தமிழ்நாட்டில் இந்தியாவில். அவர் வந்து சில வார்த்தையில பேசி அது ஒன்று ஒன்று உங்களுக்கு போடுறேன், முதல் இதை கேளுங்க. மலேசியாவில் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இவற்றை பாதுகாத்த ஆலமரம் இப்போது சாய்ந்து விட்டது. ரெண்டு மணி நேரம் நான் வேறு உலகத்தில் சஞ்சாரம் பண்ணேன்னு சொல்லி அவருடைய கொடை உலகத்தின் காணிக்கையா ஒமேகா கோல்டு வாட்ச் எனக்கு கிஃப்டாக கொடுத்தார். சரி ஐயா, சிவகுமார் அவர்களை யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த காணொலி அனுப்பிவிடுங்க. நான் மலேசியாவில் உள்ள தமிழன், மலேசியா தமிழன், இங்கே தான் பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே தான் பிறந்தாங்க, நாங்கள் மலேசிய நாட்டு பிரஜை, எங்கள் தாத்தா பாட்டி தான் ஊர்லேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வந்தவங்க, அதனால் நாங்கள் வந்து இந்த மலேசியா நாட்டுக்காக தான் பேசுவோம். இங்கே உள்ள பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் படம் நடிக்கிறவங்க, அந்த நடிப்பு அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கலாச்சாரத்தை பண்பாட்டை காத்த ஆலமரம் சாஞ்சிருச்சுன்னு, முதல் உங்களுக்கு எங்கள் நாட்டில் உள்ள பிரச்சனை தெரியுமா? இந்த நாட்டில் இந்த சமுதாயம் என்னான இன்னல்களை அனுபவிச்சா உங்களுக்கு தெரியுமா? இந்த இறந்த சாமி வேலுனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தமிழர் இந்தியர்களோட கலாச்சாரம் நாரி நாசமா போய் எங்க வாழ்க்கையே இப்படி இருக்கிற காரணமே சாமி வேலு தான், அப்பன், அதுக்கப்புறம் அவரோட பிள்ளைகள், பிள்ளைகள் மாதிரி இருக்கிற சில தலைவர்கள் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், நீங்க பேசுறீங்களா, உங்களை வரைக்கும் நீங்க பேசணும், உங்களை வரைக்கும் பேசணும், அதை விட்டு புட்டு ஆலமரம் சாஞ்சிருச்சு வேப்ப மரம் குனிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த அந்த சாமிகளை இறந்ததுக்கு கவலைப்படுறது ஒரு கூட்டமாக இருந்தாலும், அப்பா இப்பயாச்சும் கடவுளுக்கு கண்ணு இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற கூட்டம் ஒன்று இருக்கு, அதில் நானும் ஒருவன். அப்படின்றப்ப நீங்கள் என்ன அவரை இந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இதில் பத்தாவதுக்கு உங்களுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம நாட்டு மக்கள் அனைவர்கிட்டும் கேட்குறேன், என்னைக்கு வாக்களிச்சு நம்ம, அதாவது சுங்காய் சிப்போர்ட்ல வாக்களிச்சவங்க, தேசிய முன்னிக்கு வாக்களிச்சு சுங்காய் சிப்போர்ட் வச்சுக்கோமே, சுங்காய் சிப்போர்ட் மக்கள் நம் தமிழர்கள் இந்தியர்கள் வாக்களிச்சு தான் சாமிவேலு அவங்க வெற்றி பெற்றாரு காலகாலமா, எத்தனை வருட காலமாக எத்தனை வாக்காளர்களுக்கு சாமிவேலு ரோலெக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. பார்க்க போனா அங்க வாக்களிச்ச மக்களால் தான் அவர் தேச்சி வந்து சம்பாதிச்சாரு, சம்பளம் கிம்பளம் மம்பளம் எல்லாமே, சொத்துக்கள் எல்லாமே, சுவிஸ் பேங்கா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும், இப்ப வைரமுத்துவா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் வாக்களிச்சு அவர் தேச்சனால தான் இந்த அளவுக்கு வந்தாரு. ஆனா வாக்களிச்ச மக்களுக்கு ஒரு பசாமலம் கடிகாரம், எல்லாத்துக்கும் ஒரு பசாமலத்துல இருதலி கடிகாரமாவது வாங்கி கொடுத்துருப்பாரா? இல்ல வாக்களிச்ச எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி செஞ்சிருப்பாரா? ஆனா உங்களுக்கு ரோலெக்ஸ் வாங்கி கொடுத்தாரு பெருமையா பீத்துறீங்களா? நீங்க வந்து இங்க வாக்களிச்சீங்களா? அவர் தேக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்ல என்னதான் செஞ்சீங்க? இல்ல இந்த நாட்டில் உள்ள மக்களோட பிரச்சனைக்காக என்னைக்காச்சும் வந்து பேசியிருக்கீங்களா? உங்களதான் பார்த்ததே இல்லையா? அப்ப தமிழ்நாட்டோட இது வேற, என்னதான் நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் இப்படி சொன்னாலும், நீங்க இந்திய நாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு ஒருத்தவங்க, நாங்க இந்த மலேசிய நாட்டு குடியுரிமை பெற்றவங்க, சரியா? அதனால இங்க நாங்க சாமி விழுவா இருக்கட்டும், இந்த மாய்க்கா கட்சியா இருக்கட்டும், இவங்களால பட்ட துன்பங்கள் எங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வச்சு நீங்க பேச வேணா, அந்த ஆளை தூக்கி வச்சு தலையில ஆட வேணாம், சரியா? அடுத்தது இதை பாருங்க. 1992 ஆஸ்திரேலியாவில் 5வது உலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக நான் என் துணைவியாரும் கோலாலம்பூர் வழியாக பயணமானோம். அங்கே ஏர்போர்ட்டில் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நாங்கள் தங்க வேண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, டத்தின் இந்திராணி அவர்கள் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அனுப்பி ஸ்டேட் சீஃப் கெஸ்ட்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் கோலாலம்பூரில் சுற்றி காட்டிட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சாங்க.
ஓகே நல்லா பாத்தீங்களா, மக்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு மணி நேரம், அதாவது அவங்க வந்து மலேசியால தங்கிட்டு கொஞ்சம் லேட்டா தாமதமா இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக தங்கியிருந்தாங்களாம். டக்டின் இந்திராணி அவர் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அனுப்பி இவங்க வந்து ஸ்டேட் ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லி இவங்களை கூட்டி சுத்தி காட்டி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்களா. இந்த டத்தின் இந்திராணிக்கு அனுப்புங்க, தெரியல ரொம்ப வீல் சேர்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், தெரியலாம். டத்தின் இந்திராணி, உங்க கணவர் வந்து, அது நீங்களே இப்ப இந்த சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறீங்க, நீங்க உங்க மகன் உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்க கணவர் இறந்த மறைந்த கணவரும், நீங்க அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையே இந்த நாட்டு மக்கள் நமது தமிழர்கள் இந்தியர்கள் போட்ட பிச்சை. அந்த பிச்சையில வாழ்ந்த நீங்க என்னைக்காச்சும் இந்த நாட்டு மக்கள் பல மணி நேரம் அங்காங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டி சுத்தி இருக்கீங்களா? இல்ல உங்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி அனுப்பி எல்லா வீடும் வாக்களிச்ச வீடு நம் தமிழர்கள் இந்தியர்கள் வீட்டுல போயிட்டு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அனுப்பி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து பல நடிகைகள் வந்தாங்கன்னா கலைஞர்கள், அவங்க நாட்டுல கூத்தாடிகள், இவங்க வந்தாங்கனாக்கா நீங்க ராஜ மரியாதை உபசரிப்பு கொடுப்பீங்க, என்ன அவங்க வந்து இங்க வாக்களிச்சு உங்களுக்காக எல்லா பிரச்சாரம் செஞ்ச மாதிரி உங்க கணவர் ரோலெக்ஸ் கொடுப்பாரு. எவன் விட்டு போனோம், எவன் அப்பா விட்டு போனோம், அதெல்லாம் உங்க கணவர் வந்து கம்பெனிலயோ சிமெண்ட் கம்பெனிலயோ இல்ல பசாபுரம் போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சதா? மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று அதுல சம்பாரிச்சது நன்றி கடனை மக்களுக்கு காட்டியிருக்கணும். அங்க ரோலெக்ஸ் பத்தாவதுக்கு இவருக்கு மனைவியை கூட்டிட்டு சுத்தி இருக்கீங்க. அப்ப நீங்க இதான் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்ச துரோகம், இது உண்மையிலே துரோகம். ஓகே, இது வந்து நம்ம சிவகுமார் ஐயாட்ட கேட்கிறேன். அவரு நல்லவரு, சாமி வேலை பத்தி பேசினாரு. இப்ப அவர் பட நடிகர் மகன் சூர்யா கார்த்திக், எனக்கு அவங்க எல்லாம் பிடிக்கும். அது வந்து அவங்களோட ஒரு வேலைத்துறை சம்பந்தப்பட்டது. இது வந்து நம்ம நாட்டு பிரச்சனை, நமக்கு தான் தெரியும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முத நீங்க உங்களை பாருங்க, அங்க சரிப்படுத்துங்க, அங்கேயே நாரிக்கிட்டு இருக்கு, அங்கிலே மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு திண்டாடிட்டு இருக்காங்க எவ்வளவு பேரு. இப்ப அங்க உள்ளவங்களை வந்து அங்க உள்ள கலைஞரை ஸ்டாலின் எல்லாம் துப்புறாங்களே, ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த மாதிரி தான். எங்க நாட்டில் உள்ள பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ரோலெக்ஸ் வாங்கி கொடுத்தானா, எதை வாங்கி கொடுத்தா என்ன, நீங்க உங்களை வரைக்கும் பேசுங்க. எங்க சமுதாயத்தில் பாதிக்கு பாதி பேர் நாரி சின்னாப்பணமா, கலாச்சாரம் எல்லாம் நாரி, இளைஞர்கள் நாரி போய் சின்னாப்பணமா இப்படி கடக்கிறோம் நிர்கதியானா, அதுக்கு காரணம் சாமிவேலு குடும்பமும் அந்த மைக்கா கட்சியும் தான். சாமிவேலுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து ஒரேடியா பீத்தாதீங்க, எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், முத உங்களை சரிப்படுத்திக்கோங்க சரியா, அப்புறம் எங்களோட விஷயத்தை நீங்க பேசலாம். மறக்காம அவர் ஷேர் பண்ணுங்க. அடுத்த காலனில நான் எய்ம்ஸை பத்தி கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு மக்களுக்காக. நன்றி, வணக்கம்.